குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபஸர் ஆசுரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு ஒரு டெக்னிக்கல் விளையாட்டு இருக்கு. என்ன விளையாட்டுனா ஐபிஎல் அப்படின்னு ஒரு விளையாட இருக்கு. அது ஐபிஎல்னா என்ன அப்படின்னா இன்ட்ராக்டிவ் பார்ட்டிசிபேட்டிவ் லேர்னிங் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்ட்ராக்டிவ் பார்ட்டிசிபேட்டிவ் லேர்னிங் விளையாடுறதுக்காக நம்ம கூட வந்திருக்கிறது தர்ஷினி. அவங்க ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் ஐபிஎல் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அந்த டாபிக் பேர் டர்பைன் கிளாசிஃபிகேஷன். ஸோ டர்பைன் வந்து என்னென்ன டர்பைன்லாம் நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க சார்? மூணு டர்பைன் இருக்குது, பெல்டான் வீல் டர்பைன், ஃப்ரான்சிஸ் டர்பைன், கப்லான் டர்பைன். அதில் சில க்ரைட்டீரியாஸ்லாம் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி ஒரு 5 to 6 டாபிக்ஸ் இதேவே வந்து ரிப்பிட்டேஷனாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் ஒன் வேர்ட் மாதிரி. ஸோ அதனால நம்ம வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம். ரீசெண்டாக அந்த ஃபோர் மேனும் அதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் இயர் ஒரு ஏஇ எக்ஸாம் வந்துச்சு. ஸோ ஏஇ எக்ஸாம் அவங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமும் அப்புறம் ஃபோர் மேன் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ஃபோர் மேன் எக்ஸாம் எழுத போனாங்க. எழுத போனால் அவங்களுக்கு பார்த்தா என்னடா வெறும் டர்பைனாகவே கேள்வி கேட்டிருக்கானுங்க அப்படின்றத கண்டுபிடிச்சப்ப, ஓ திஸ் இஸ் த கொஸ்டின் ப்ரோன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இட் இஸ் கால் திஸ் கம்பேரிட்டிவ் லேர்னிங். எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக போட்டு டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா போட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் போட்டு கம்பேர் பண்ணால் இது ஒரு பகுத்தறிவை வளர்க்கக்கூடிய மெத்தட். நம்ம பகுத்தறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ் லேர்னிங் மூலிமா வளர்த்துக்கலாம். ஸோ என்ன இதில் கம்பேர் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டைப், என்ன டர்பைன் என்ன டைப்பில் வரப்போகுது? டைப் வந்துட்டு பெல்டான் வீல் வந்து இம்பல்ஸ் டர்பைன். இதே வந்து ஃப்ரான்சிஸ் டர்பைனும் கப்லான் டர்பைன் வந்து ரியாக்ஷன் டர்பைன் கீழே வருது. ஸோ ஃபஸ்ட் டைப்பில் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருக்கோம், பெல்டான்னா இம்பல்ஸ் டர்பைன். பெல்டானில் வந்து ஐஎம்பி அப்படி வரும், ஐஎம்பி. அந்த ஐஎம்பி வந்து பியில் வர இம்பல்ஸ் வந்து பெல்டான். இம்பல்ஸ்னால் பெல்டான், இம்பு இம்பில் அதை பி வந்து நமக்கு பேர்லேயே பெற்று வச்சுருக்கோம், இம்பல்ஸ்னால் பெல்டான். மற்ற அப்போ ஆல்டர்னேட்டாக உள்ள வந்து ஃப்ரான்சிஸும் கப்லானும் ரியாக்ஷன் டர்பைன் சொல்லிட்டோம். அடுத்தது நம்ம கம்பேர் பண்ண போகிறது என்னென்னா, டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதுலேருந்து வர எனர்ஜி எந்த மாதிரி எனர்ஜியை நம்ம பயன்படுத்த போகிறோம். பெல்டான் வீல் டர்பைனுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவே வந்துட்டு ஃப்ரான்சிஸ் டர்பைன் கப்லான் டர்பைனுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜியும் ப்ரெஷர் எனர்ஜியும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெல்டானில் வந்து பி அது இம்பல்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோமோ, அதே போல் பெல்டானில் வந்து என் அப்படின்றத வந்து நம்ம நாசில் அப்படின்றத ஞாபகம் வச்சு. பெல்டானில் வந்து நாசில் இருக்கும், பெல்டானில் வந்து நாசில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ஜெட்டை வந்து நாசில் வழியே தான் இருக்கணும். அப்போ நாசிலில் வரும்போது நாசில் இஸ் ஏ ஆக்சிலேட்டிங் டிவைஸ். பெல்டானில் உள்ள எண்ணெய் வந்து எதை குறிக்குதுன்னா நாசில் குறிக்குது. நாசில் வந்து ஆக்சிலேட்டிங் டிவைஸ். ஆக்சிலேட்டிங் டிவைஸ்னா இட் இன்க்ரீஸ் த கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அதுதான் கைனெட்டிக் எனர்ஜி மட்டும், முழுக்க முழுக்க கைனெட்டிக் எனர்ஜி. பெல்டான் டர்பைனில் இம்பல்ஸ் டர்பைனில் முழுக்க முழுக்க கைனெட்டிக் எனர்ஜி. ஆனால் ரியாக்ஷன் டர்பைனில் கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி கொஞ்சம் ப்ரெஷர் எனர்ஜி கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்த கலவையாக நம்ம இங்கே இது பண்ணுறோம். அடுத்து நம்ம கம்பேரிசனுக்கு என்ன பார்க்கணும், டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ வந்துட்டு பெல்டான் வீல் டர்பைனுக்கு டேஞ்சென்ஷியல் ஃப்ளோ. பட் ஃப்ரான்சிஸ் டர்பைனில் ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளோ இருக்குது, ரேடியல் ஃப்ளோ, மிக்ஸ்டு ஃப்ளோ இருக்குது. பட் கப்லான் டர்பைனுக்கு வந்து ஆக்சியல் ஃப்ளோவாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெல்டானில் வர டீ வந்து நம்ம பிட்டாக வச்சுக்கிறோம், பெல்டானில் வர பி வந்து இம்பல்ஸுக்கும், பெல்டானில் வர எண்ணெய் வந்து நாசிலுக்கும், பெல்டானில் வர டீ வந்து டேனிஷியல் ஃப்ளோ அப்படின்றது தான் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃப்ரான்சிஸில் வந்து என்ன அப்படின்னா இன்வெர்ட் ரேடியல் ஃப்ளோ அப்படின்வாங்க. ஃப்ரான்சிஸில் வந்து சிஐஎஸ் இருக்குது, அது ஐயும் ஃப்ரான்சிஸில் முன்னாடி ஆர்வம் இருக்கும், ஐயும் ஆர்வம் சேர்ந்தால் இன்வெர்ட் ரேடியல் ஃப்ளோ அப்படி சொல்லலாம். இல்லாட்டி மிக்சடு ஃப்ளோ அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கப்லானில் வர ஏ, கப்லானில் என்ன லெட்டர் வந்து ரெண்டு வாட்டி வரும்னா கேஏபிஎல்ஏஎன். கப்லானில் ரெண்டு வாட்டி வர ஒரே லெட்டர் வந்து ஏ, அது வந்து ஆக்சுவல் ஃப்ளோ வந்து ஞாபகம் வச்சுக்க பயன்படுத்துது. ஸோ நம்ம இப்போ பேரில் பிட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு பிட்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பாட்டு யோசிச்சோம்னா கப்லானை பார்த்தோன்னா ஆக்சுவல் ஃப்ளோ, பெல்டானை பார்த்தோன்னா டேனிஜியல் ஃப்ளோ, ஃப்ரான்ஸை பார்த்தோன்னா இன்வெர்ட் ரேடியல் ஃப்ளோ அப்படின்றது நமக்கு மனப்பாடமாக தெரியும். அது புரிஞ்சுக்கிட்டால் அது ஒர்க்கிங் பிரின்சிபலாக கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட் டியூப் யூஸ் பண்ணலாமா வேணாமா? டிராஃப்ட் டியூப் வந்துட்டு பெல்டான் வீலுக்கு நம்ம வந்து இம்பல்ஸ் டர்பைனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, தென் ரியாக்ஷன் டர்பைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரியாக்ஷன் டர்பைன் தான் டிராஃப்ட் டியூப் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிராஃப்ட் டியூப்ல பாருங்க டிஆர்ஏஎஃப்டி அப்படி இருக்கும், டிராஃப்ட்ல வந்து ஆர் மட்டும் இருக்கும். அப்போ டிராஃப்ட் டியூப் யூஸ் சூட்டபிள் ஃபார் ஒன்லி ரியாக்ஷன் டர்பைன் அப்படினு டிராஃப்ட் டியூப்ல உள்ள ஆர் வந்து ஒன்லி ரியாக்ஷன் டர்பைன் அப்படினு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வந்துட்டு பெல்டான் வீலுக்கு வந்து 15 to 18 இருக்கு, ஃப்ரான்சிஸ் டர்பைனுக்கு வந்து 8 to 12 பிளேட்ஸ் இருக்குது, கப்லான் டர்பைனுக்கு வந்து 4 to 6 பிளேட்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பிளேட்ஸை பார்த்துட்டு பிளேடு கம்மியாக இருந்தால் வேகமாக சுற்றலாம், பிளேடு அதிகமாக இருந்தால் ஸ்லோவாக சுற்றுவான். அப்போ பெல்டான் டர்பைன் வந்து ஸ்லோவாக சுற்றுவான், கப்லான் டர்பைன் வேகமாக சுற்றுவாங்க. அடுத்தது பார்ட் லோட் பெர்ஃபார்மன்ஸ். பார்ட் லோட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்ம கப்லான் டர்பைனுக்கு வந்து பார்ட் லோட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அது கப்லான் டர்பைனில் உள்ள பி, கப்லானில் வந்து கேஏபிஎல்ஏஎன் இருக்கு, அதாவது பி வந்து பார்ட் லோட் பெர்ஃபார்மன்ஸ் குட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, ஸ்பீட் ரேஷியோ யூ பை வி. ஸ்பீட் ரேஷியோ வந்துட்டு பெல்டான் வீலுக்கு வந்து 0.45 இருக்கு, ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து 0.6 to 0.9,
கப்லான் டர்பைன் வந்துட்டு 1.4 to 2 ஸ்பீட். ஸோ அங்கே 0.45 பெல்டான் டர்பைனுக்கும், அப்புறம் ஃப்ரான்ஸ் டர்பைன் 0.6 to 0.9, அப்புறம் கப்லான் டர்பைன் 1.4 to 2 வரைக்குமே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு என்னென்னா அடுத்தது வந்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஹெட்டு அண்ட் ப்ரெஷர். ஹெட்டும் ப்ரெஷரும் ஒரே மாதிரி இருக்கும். ஹெட்டு வந்துட்டு பெல்டான் வீலுக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஃப்ரான்சிஸ்க்கு வந்து மீடியமாக இருக்கும், கப்லான்க்கு வந்து லோவாக இருக்கும். அதே போல் தான் ப்ரெஷரும் ஹையாக இருக்கும் பெல்டானுக்கு, ஃப்ரான்சிஸ்க்கு மீடியமாக இருக்கும், கப்லானுக்கு லோவாக இருக்கும். அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 300, ஹையாக இருக்கிறனால கிரேட்டர் தென் 300 மீட்டர் இருக்கும். இது வந்து மீடியம்னால 60 to 300 மீட்டர் இருக்கும், லோ வந்துட்டு லெஸ் தென் 60 மீட்டர் இருக்கும். இப்போ நம்ம அந்த வேல்யூவும் தெரிஞ்சிக்கலாம், அது கிரேட்டர் தென் 300, இது 60 to 300, அது லெஸ் தென் 60 தெரிஞ்சிக்கலாம் கப்லான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பெல்டான் நம்ம எப்படி செல்லமாக கூப்பிடுவோம். இப்போ நம்ம படத்தில் தலை அப்படின்னா அஜித் சொல்லுவோம், அது கிரிக்கெட்டில் தலை அப்படின்னா தோனி சொல்லுவோம், அதே ஃப்ளூயிட் மிஷினரியில் தலை அப்படின்னா பெல்டான் தான். ஏன் அவரை தலைன்னு கூப்பிட்றோம்? அது காரணம் இருக்குது, அவருக்கு ஹெட் அதிகம், ஹெட் அதிகமானால நம்ம பெல்டான் எப்படி கூப்பிட்றோம்னா செல்லமாக தலை அப்படின்னு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் இப்போ நம்ம பவருக்கு ஃபார்முலா இருக்குது, பவருக்கு ஃபார்முலானா பவர் ஈக்குவல் டு காமா கியூஹெச். பவர் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட் வேரியபிள், ஃபிக்ஸ்டு வேரியபிள். ஸோ வந்து ஹெட் அதிகமாக இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டிஸ்சார்ஜ் கம்மியாக தான் ஆகணும், ஹெட் கம்மியாக இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் அதிகமாகணும். இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட்னால இந்த மாதிரியாவது டிஸ்சார்ஜை பற்றி சொல்லுங்கள். டிஸ்சார்ஜ் வந்துட்டு பெல்டான் வீலுக்கு வந்து ஜஸ்ட் அப்படி நம்ம ஹையாக இருக்கணும் நம்ம ஹைன்னு நினச்சிருவோம், பட் அப்படி கிடையாது, பட் லோ. இதில் வந்து மீடியம், இந்த இதில் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் எவ்வளியே ஸ்பீடும் அவ்வளியன்றனால இப்போ அங்கே ஹைனா டிஸ்சார்ஜ் லோனா ஃபிசிக்ஸ் ஸ்பீட் வந்து இதுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் லோவாக தான் இருக்கும். மீடியம்னா இதுவும் மீடியம், பட் அது ஹைனா ஹைதாக தான் இருக்கும். ரெண்டு சிமிலராக இருக்கும், ரெண்டு சிமிலராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 10 to 30 வந்து எதுக்குன்னா சிங்கிள் ஜெட்டுக்கு, 30 to 60 ஸ்பெசிக் ஸ்பீட் வந்து மல்டி ஜெட்டுக்கு, இதில் வந்து 60 to 300 வந்து நம்ம ஃப்ரான்சிஸ் டர்பைனுக்கு, 300க்கு மேலே அப்படின்னா 300 to 1000 வரைக்கும் நமக்கு கப்லான் டர்பைன். ஸோ இந்த விஷயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இல்லை இன்னும் ரன்னவே ஸ்பீடும் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ரன்னவே ஸ்பீட் வந்து பெல்டான் டர்பைனுக்கு கம்மியாக இருக்கும், இதுக்கு மீடியமாக இருக்கும், ஃப்ரான்சிஸ்க்கு இது கப்லானுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 விஷயம், 13 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றா, 39 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதில் ஓவரால் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? ஓவரால் எஃபிஷியன்சி வந்துட்டு பெல்டான் வீலுக்கு வந்து 86% இருக்கு, ஃப்ரான்சிஸ் டர்பைனுக்கு வந்து 88%, கப்லான் டர்பைன் வந்து 90% இருக்கு. அதனால நம்ம இந்த ஒரு சிங்கிள் ஒரு கம்பேரிட்டிவ் லேர்னிங்கில் நம்ம 39 கான்செப்ட் கற்றுக்கிட்டோம். 39 கான்செப்ட் கற்றுக் கொடுத்த தர்ஷினிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ.